ஒரு கிராமத்தில் பெயர் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அதற்கு மேல் பெரிய கல்வி அறிவில்லை. ஆனால் தான் பெறாத கல்வி தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைத்தார். எங்கள் எல்லோரையும் படிக்க வைத்தார், என்னையும் படிக்க வைத்தார். கிராமப்புறங்களிலிருந்து நாங்கள் கல்லூரிக்கு சென்று படிப்பது என்பது அவ்வளவு கடினம், அடர்த்தியான வறுமை. அந்த சூழலில் நான் கபடி விளையாடப் போவேன். கபடி விளையாடப் போகிறதுக்கு திட்டுவார், முதலில் திட்டினார். அவர் இளையான்குடி, புதூர் எங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கிற சின்ன நகரங்கள். அங்கே போய் அவர் தேநீர் அருந்த போகிறபோது பக்கத்து கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம், இந்த அரணையூரிலிருந்து சீமான்னு ஒரு பைய என்னம்மா கபடி விளையாடுகிறான் என்று என்னுடைய அப்பா அவர் என்பதே தெரியாமல் அவர்களாக பேசி கொண்டதை கேட்டுவிட்டு வந்து அடுத்த நாளிலிருந்து நான் கபடி விளையாடப் போவதை அவர் குறையே சொல்லவில்லை. எங்கு போய் கபடி விளையாண்டாலும் அதை கண்டுகொள்ளலை. சிலம்பம் கற்றுக்கொள்ள செல்கிற போது அவரே என்னை அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். கராத்தே கற்றுக்கொள்ள செல்கிற போது யாருமே கராத்தே கற்றுக்கொண்டால் அது அடிதடி அதற்கு போவார்கள், அது தேவையில்லை என்று சொல்லும் போதெல்லாம் என் தந்தை நான் கராத்தே கற்றுக்கொள்ள செல்கிற போது ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. ஒரு கிராமத்து தகப்பன் நான் இந்த அளவுக்கு தயாராகி இத்தனை ஆயிரக்கணக்கான எதிர்கால தலைமுறைகளின் முன்னாடி நின்று பேசக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றால், தகுதியை பெற்றிருக்கிறேன் என்றால், அது அவர் கொடுத்த வாய்ப்பு வரம் என்று தான் சொல்லணும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் காரணம் நான் தெய்வமாக போற்றி மதிக்கும் என் தாய்தான் என்று சொல்கிறான். அதையே நாம் நம்முடைய தந்தைக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்படிப்பட்ட தந்தையரை போற்றுகிற அப்பா என்கிற அந்த விழா நாளில் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன்.